சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 25/8/2021 இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் நியூஸ் போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து 3 எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதோடய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் Grade 2 இன் ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே லா படிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ வழக்கம் போல் TNPSC அந்த டிஸ்க்ளைமர் மொதல் பேஜில் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் ஆஃப் தி போஸ்ட் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் Grade 2 உங்களுக்கு தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீசஸில் வருது. மொத்த வேக்கன்சி 50 வேக்கன்சிஸ் இவங்க கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பே பார்த்திங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பே வந்து Level 22 ரிவைஸ்டு ஸ்கேல், கிட்டத்தட்ட Group 1 ஸ்கேலுக்கு உங்களுக்கு வந்துட்டு பே ஸ்கேல் வச்சுருக்கிறாங்க. ஸோ பேசிக் பேயே 56,100 1,77,050 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ Group 1 பே ஸ்கேல் வச்சுருக்கிறாங்க Level 22. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் வேக்கன்சி வழக்கம் போல் உங்களுக்கு என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன வேக்கன்சி வருதுங்கிறத ஃபர்தராக அனௌன்ஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 25/8/2021. லாஸ்ட் சப்மிஷன் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் அடுத்த மாதம் 24/9/2021. ஸோ 2 டயராக எக்ஸாமினேஷன் நடக்குது. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்புக்கு 6/11/2021 நவம்பர் மாதம் காலையில் 10 to 12 எக்ஸாமினேஷன் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டேட் வில் பி அனௌன்ஸ் லேட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. சரி, இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏஜ் லிமிட் என்னென்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகிரியில் வர்றவங்களுக்கு 34 ஏஜ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகரி அதர் தென் எனி அதர் கேட்டகரி. அப்போ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, எம்பிசிக்கு அப்புறமா டிஎன்சி, அப்புறம் ஓபிசி, பிசி, பிசி முஸ்லீம் அண்ட் டெஸ்டிடியூட்டட் விடோஸ், இவங்க எல்லாருக்குமே நோ ஏஜ் லிமிட்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான் 34 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏஜ் கன்செஷன் வழக்கம் போல் எல்லா எக்ஸாமினேஷன் மாதிரி தான். ஸோ பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் மேக்ஸிமம் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 48 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பேச்சுலர் இன் லா முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக. வந்து லாவில் வந்து பேச்சுலர் டிகிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார் கவுன்சிலில் மெம்பராக இருக்க வேண்டும். அது போக தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு அடிக்குவேட் நாலேஜ் இன் தமிழ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா முக்கியமாக இதில் இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆக்டிவ் ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் கோர்ட்ஸ் ஃபார் அ பீரியட் நாட் லெஸ் தேன் 5 இயர்ஸ், குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு கிரிமினல் கோர்ட்டுகள் என்ன பண்ணியிருந்துருக்கணும், ஆக்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இது போக அடிஷ்னலாக கொடுத்துருக்கக்கூடியது சில விஷயம் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் கோர்ட்னு என்ன கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபர்தர் நீங்கள் லா முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கோட எக்ஸ்பிளனேஷன் இதில் இருக்குது, நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்கள் TNPSC ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா 150 ருபீஸ் ஆஸ் யூஷுவலாக கொடுக்குறது தான். இதிலே பார்த்திங்க அப்படின்னா இது 5 இயர்ஸ்க்கு வேலிடாக இருக்கும். ஸோ TNPSC எந்த எக்ஸாம்னாலும் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். இந்த எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிலிமினரி ஃபீஸ் அதாவது 100 ரூபாய் கட்டணும், மெயின் எக்ஸாமினேஷனுக்கு 200 ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் யாருக்கெல்லாம் எக்ஸம்ஷன் கன்செஷன் கொடுத்துருக்குறாங்கன்னா உங்களுக்கு எஸ்சி, எஸ்சி அருந்ததியர், எஸ்டி, அப்புறம் உங்களுக்கு மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸஸ் அண்ட் மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸஸ் டி நோட்டிஃபைட் கமிட்டி டிஎன்சி எம்பிசிக்கெலாம் 3 ஃப்ரீ சான்சஸ் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா 3 ஃப்ரீ சான்சஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கும்போது 2 ஃப்ரீ சான்சஸ் உங்களுக்கு ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, டெஸ்டிடியூட் விடோ இவங்களுக்குலாம் ஃபுல் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் OMR டைப் தான். ஸோ டியூரேஷன் 2 hours, மேக்ஸிமம் மார்க் 100. உங்களுக்கு லா பேப்பர் 1, லா பேப்பர் 2, லா பேப்பர் 3, லா பேப்பர் 4 அண்ட் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி. மொத்தமாக ஒவ்வொரு லா பேப்பருக்கும் 20 questions 20 marks, மென்டல் எபிலிட்டிக்கு ஒரு 20 questions 20 marks, மொத்தமாக 100 மதிப்பெண்கள் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு அதர் ஜென்ரல் வர்றவங்க 40 மதிப்பெண்கள் வாங்கினா தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். அதே மாதிரி எஸ்சி, எஸ்சி, எஸ்டி சேர்ந்தீங்கன்னா 30 marks, இன்பிட்வீன் கம்யூனிட்டிஸ் வந்து உங்களுக்கு 35 mark எடுத்துருக்கணும்.
ஸோ இதுக்கப்புறமாக மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனும் அதே பேஸ் பண்ணி தான் இருக்குது. உங்களுக்கு லா பேப்பர் 1, 2, 3 and 4. ஸோ ஒவ்வொன்றுமே 3 hours நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷன். இதில் வந்து மொத்தம் 400 mark நீங்கள் வந்து வாங்கணும். இது போக உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ், ஸோ இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60 marks அவைல் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 460 marks இந்த எக்ஸாமினேஷன் நடக்குது. சைமல்டேனியஸாக இங்கே ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் மினிமம் 180 mark எடுத்திருந்தா தான் நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும். ஸோ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தீங்கன்னா 140 mark எடுத்தால் குவாலிஃபை ஆகலாம். இன்பிட்வீன் கம்யூனிட்டிஸ் வந்து 160 marks நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 5 zones மட்டும்தான் நடக்கும். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த குவாலிஃபிகேஷன்லாம் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சென்டர் கோட் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சென்னையில் மட்டும்தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கடைசி உங்களுக்கு அனெக்ஷர் 4 வச்சுருக்காங்க. உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அனெக்ஷர் 3 இருக்குது. உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு பேப்பர் 1, லா 1, லா 2, லா 3, லா 4 வந்து உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 1 பழைய பேட்டர்னில் இருக்கக்கூடிய அந்த ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி கொடுத்துருக்காங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து உங்களுக்கு அனெக்ஷர் 4 மெயின் சிலபஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக உங்களுக்கு டிஎன்பிசியோட கடைசி இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் உங்களுக்கு இதோட டைம் லைன் கொடுத்துருக்காங்க, ஒரு டென்டேட்டிவாக போட்டிருக்காங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு மேக்ஸிமம் December 2021 போட பார்ப்பாங்க. சிவி வெரிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்த வருடம் February வரும். மெயின் எக்ஸாமினேஷன் நீங்கள் March எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரிசல்ட் July எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓரல் டெஸ்ட்டு அண்ட் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் கவுன்சிலிங் உங்களுக்கு அடுத்த ஆண்டு August 2022. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளே, இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவுமே உங்களுக்கு August முடியும். அடுத்த August உங்களுக்கு எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்கிறாங்க. ஸோ ப்ராப்பரான குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் பிஎல் வச்சு பார் கவுன்சிலில் மெம்பராக இருக்கிறீங்களோ, மினிமம் 5 years ஆக்டிவ் ப்ராக்டிஸிங் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும், இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, இல்லை யாராவது ஒர்க் பண்ணிருக்கிறவங்க இருந்தால் கூட அவங்களுக்கு கூட தெரியப்படுத்துங்க. எக்ஸாமினேஷன்ஸை நல்லபடி எழுத சொல்லுங்கள். டிஎன்பிசி மட்டும் இல்லாமல் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பொருந்தக்கூடிய சுரேஷ் பாடசாலைங்கிற வெப்சைட் ப்ளஸ் ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, வேணும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கிளிக் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கங்க. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.